மேங்கோ கோல்டிக்ஸு கிரேப்ஸு அந்த அந்த கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்தது அந்த கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஸும் அப்படி பார்த்தா நீங்கள் நேரடியாகவே பார்த்தோம் நாங்கள் கையில் தெரியாமல் என் கையில் பட்டிருந்தது அது ரெண்டு நாளைக்கு எனக்கு போகலை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுதே அந்த கலரெலாம் ஒட்டும் பொழுது அப்போ அந்த குழந்தை வந்து அதை குடிக்கிறா அப்படின்னு சொன்னோம்னா அது குடல்ல தான் போய் ஒட்டுக்கும் வயிறு இன்டர்ஸ்டைன் லார்ஜ் ஸ்மால் இன்டர்ஸ்டைன் லார்ஜ் இன்டர்ஸ்டைனில் தான் போய் அவன் ஒட்டிக்கும் இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் நார்மலாக கெமிக்கல் வெளியேறதுக்கு பார்க்கும் இல்லைன்னா ஒரு செல்லு மேலே போய் அப்படி படிஞ்சுக்கும் அப்படி மேலே படிஞ்சு அது சும்மா இருக்காது அங்கே இருக்கக்கூடிய செல்லை வந்து அரிக்க ஆரம்பிக்கும் புண்ணு மாதிரி நம்ம இந்த குழந்தை திரும்ப திரும்ப நம்ம குடிக்கிறோம் நிறைய டெய்லி இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா இந்த புண்ணை ரணமாக மாதிரி ஆறாத புண்ணாக மாறும் அந்த ஆறாத புண்ணு அடுத்த கட்டத்துக்கு கேன்சருக்கு போயிடும் மெட்டபாலிசம் மேக்ஸிமம் நமக்கு எல்லா ஃபுட்டும் எங்கே ஆகும்னா லிவர்லா இது போய் லிவரில் போய் ஓட்டி லிவராக செல்லெல்லாம் அரிச்சுட்டு லிவர் ஃபெயிலியர் போகும் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் அளவே கிடையாது நீங்கள் போட்டு பார்த்தோன்னா எங்களை எங்களோட நாம்ஸ் பிரகாரம் நாங்கள் எதெல்லாம் இப்போ சாப்பிட உகந்ததுன்னு நாங்கள் அடிச்சிருக்கோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை எது உகந்ததுலயும் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அன்ஹைஜினிக் வெறும் கீழே கிடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் கீழே மேலே பரட்டிக்கிட்டு அந்த தண்ணி டேப் வாட்டர் சாதாரண ஒரு டேப் வாட்டரில் அதை கனெக்ட் பண்ணி மிக்சிங் பண்ணி அண்டா அண்டாக்குள்ளே விட்டு திருவண்ணாமலையில் ஒரு ஆறு வயசு குழந்த பத்து ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இறந்து போன செய்தி நம்ம பார்த்தோம் அந்த கம்பெனிக்கு கூட இப்போது சீல் வச்சுதான் கேள்விப்பட்டோம் அதே மாதிரி இங்கே சென்னையில் வந்து எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிற இடத்த வந்து நேரே நேரடியாக விசிட் பண்ணி அதுக்கு அதுக்கு சீலும் வச்சுங்க இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதில் வந்து நிறைய ஹசாடஸான ஒரு ரொம்ப திக்கான கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துருக்குன்னு நாங்கள் அதை நியூஸில் பார்த்தோம் அது எந்தளவுக்கு டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ் வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க சார் சில நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் திருவண்ணாமலையில் ஒரு வா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுந்து ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த நியூஸ் வந்த உடனே பார்த்தோன்னா உணவு பாதுகாப்புத்துறை அங்கே இருக்கக்கூடிய நியமன அலுவலர் உடனடியாக அந்த கடைக்கு போய் செக் பண்ணி அந்த பாட்டில்ஸை வந்து கைப்பற்றிட்டாங்க போலீஸோடு தான் போய் அந்த ட பார்த்துட்டு அந்த கம்பெனி இப்போ நாமக்கல்லில் இருக்கிறதாகவும் அந்த க அதோடய மூலப்பொருட்கள் வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிறதாக கண்டு அறியப்பட்டு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய எங்களோட ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்மேஷன் கொடுத்து அங்கே அந்த மூலப்பொருட்களை எந்த விதத்தில் தயாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க ஆராய்ச்சிக்கு டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுத்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஏன்னா அங்கேயே அப்படி ஆயிருக்கப்போ நமக்கு சென்னைக்கு வந்து கண்டிப்பாக அந்த கூல்ட்ரிங்ஸ் நிறைய சப்ளை ஆகிருக்கும் அதை பேஸ் பண்ணி உடனடியாக நான் என்ன பண்ணேன் ஏன்னா நான் ஸ்பெஷல் டீம்ஸ் உடனே ஃபார்ம் பண்ணி சென்னை முழுக்க எங்கெல்லாம் இந்த மாதிரி விநியோகஸ்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணேன் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ நிறையா கூல்ட்ரிங்ஸ்லாம் இருந்தது பட் எக்ஸ்பரி டேட்டுக்குள்ளே இருந்தது அதெல்லாம் பார்த்துட்ருக்கும் பொழுது நமக்கு எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அன்னத்தரைஸ்டாக ஒரு ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது உடனடியாக நாங்கள் போனோம் எங்கள் டீமோடு நாங்கள் போனப்போ அங்கே பார்த்தோம்னா இது மாதிரி தயாரிச்சுட்டு இருந்தாங்க அது எந்த விதமான ஒரு முன் இது இல்லாமல் ஒரு ஹைஜீனிக் இல்லாமல் ஒரு ஒரு நான் எதுவுமே இல்லை ஒரு பேருக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா ஆரஞ்சு கூல்ட்ரிங்க்ஸு மேங்கோ கூல்ட்ரிங்க்ஸு கிரேப்ஸு மோர் பாக்கெட்டு அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ரொம்ப ஷாக் ஆனோம் உடனடியாகவே அது மாதிரி நடவடிக்கை ஆகும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ பார்த்தா தான் அந்த அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருந்தது ரொம்ப ஹார்டாக இருந்தது அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ஆரஞ்சு போட்டு இந்த ஃப்ளேவர் மாதிரி கொண்டு வந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினலோட அது ஸ்மெல்லு நல்லா இருந்தது எவ்வளோ வாட்டி கை கழுவுனா கூட அந்த கெமிக்கல் அந்த கலர் எல்லாம் அந்த கலர் பார்த்தீங்கன்னா அவ்ளோ கலர்ஸும் அப்படி பாருங்க நீங்க நேரடியாவே பார்த்தோம் நான் கையில தெரியாம என் கையில பட்டிருந்தது அது ரெண்டு நாளைக்கு எனக்கு போகலை நானும் சோப்பு போட்டு என்னென்னமா அழைச்சுறேன் ஸோ அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுதே அந்த கலரெல்லாம் ஒட்டும் பொழுது அப்போ அந்த குழந்தை வந்து அதை குடிக்கிறா அப்படின்னு சொன்னோம்னா அது குடர்ல தான் போய் ஒட்டுக்கும் வயிறு இன்டர்ஸ்டைன் லார்ஜ் ஸ்மால் இன்டர்ஸ்டைன் லார்ஜ் இன்டர்ஸ்டைனில் தான் போய் அவன் ஒட்டிக்கும் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் சாப்பிடுங்களே நீங்கள் பீட்ரூட் சாப்பிட்டீங்கன்னா இயற்கையான கலர் ரெட் கலரில் இருக்கும் நீங்கள் அடுத்த ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கில் யூரின் போனீங்கன்னா நம்ம கலர் வந்து யூரின் வில் பி ரெட் கலரில் ஹை கலராக வரும் அதுக்கு காரணம் பாடி தெரியும் அதுக்கு இது வந்து இன்னி இயற்கையான ஒரு வண்ணம் அப்படின்னு சொல்லி தன்னை ஏற்றுக்கிட்டு தனக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்டு மீதி கலரை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிவிடும் உடனே ஸோ நம்ம பாடி வந்து கிளியர் பண்ணிவிடும் நம்ம எவ்வளோதான் பீட்ரூட் நிறைய சாப்பிட்டாலும் கூட அடுத்த நாள் நம்ம யூரி ஒரு இன்றைக்கி யூரின்ல போயிடும் அடுத்த நாள் மோஷனில் மீதியெல்லாம் போயிடும் ஸோ நம்ம பாடி விட்டு போயிடும் ஆனால் இந்த கலர் நீங்கள் குடிச்சிட்டு பாருங்கள் என்றைக்காவது நீங்கள் அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் போயிருக்கீங்களா போக முடியாது எந்த குழந்தையும் நிறையா ஒரு நீ மூணு பாட்டில் நாலு பாட்டில் குடிச்சா கூட யூரின் போகிறப்ப பார்த்தோம்னா அந்த ஐ கலர் யூரின் வராது பிகாஸ் அந்த இதெல்லாம் ஃபில்டர் ஆகிடும் பாடிக்கு தெரியாது தங்கிரும் பிகாஸ் பாடி கெனாட் ரெக்கக்னைஸ் அந்த ப்ராடக்டை எப்படி வெளியேற்றணும்னு தெரியாது கிட்னி வந்து திணறும் ஸோ அந்த கிட்னியில் போய் உக்காந்துக்குச்சுனா இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் நார்மலாக கெமிக்கல் வெளியேறதுக்கு பார்க்கும் இல்லைன்னா ஒரு செல்லு மேலே போய் இப்படி படிஞ்சிக்கும் அப்படி மேலே படிஞ்சிடும் அது சும்மா இருக்காது அங்கே இருக்கக்கூடிய செல்லை வந்து அரிக்க ஆரம்பிக்கும் புண்ணு மாதிரி சிறு புண்ணாகும் அந்த புண்ணு நம்ம இந்த குழந்தை திரும்ப திரும்ப நம்ம குடிக்கிறோம் நிறைய டெய்லி குடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொன்னோம்னா இந்த புண்ணை ரணமாக வரை ஆறாத புண்ணாக மாறும் அந்த ஆறாத புண்ணு அடுத்த கட்டத்துக்கு கேன்சருக்கு போயிடும் ஸோ கிட்னியிலிருந்துனா நெஃப்ரான்ஸ் நம்ம படிச்சிருப்போம் நம்ம கிட்னிக்குள்ள நெஃப்ரான்ஸ் இருக்கும் அந்த நெஃப்ரான் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் போயிடும் அடுத்தது வந்து அந்த மெட்டபாலிசம் மேக்சிமம் நமக்கு எல்லா ஃபுட்டும் எங்கே ஆகும்னா லிவரில் ஆகும் இது போய் லிவரில் போய் ஒட்டிக்கிச்சுன்னா லிவர் செல்லெல்லாம் அரிச்சிட்டு லிவர் ஃபெயிலியருக்கு போகும் ஸோ ஒவ்வொரு சிஸ்டமாக இது வந்து எஃபெக்ட் பண்ணும் தான் அது வேணாட்டம் இதில் பூரா பார்த்தீங்கன்னா வெறும் சக்கரை சாக்ரீன் கலந்துருக்காங்க ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு டேக் அந்த மாதிரி இது கொடுக்கக்கூடாது ஹை சுகர் அது வெறும் சுகர் அந்த மாதிரி பண்ணவே கூடாது இயற்கையாக நம்ம வானங்கள் தயாரிச்சு குடிக்கிறோம் அப்படின்னோம்னா வீக்கேன் கே அதாவது நாங்க எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் இப்ப வந்து நிறைய இந்த கடைகள் இருக்கு அதாவது ஃபேக்ட்ரிஸ்லேருந்து இருந்து ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ்கிட்ட அப்போ நாங்க வந்து ஒரு எஃப்எஸ்எஸ்ஐல எப்படி நாங்கள் நாம்ஸோனா இவ்வளவு அளவுக்கு மட்டும்தான் இந்த கலர்களோ அல்லது அதுக்கு ஆட் பண்ணக்கூடியதோ உடம்பை ஏற்றுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் நம்ம வச்சுக்கணும் அளவு கொடுத்துருப்பாங்க இந்த அளவை விட்டு ஒரு பங்கு மேலே போனா கூட உடனடியாக அந்த கம்பெனி மூடிடுவோம் ஆனால் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் அளவே கிடையாது நீங்கள் போட்டு பார்த்தோன்னா எங்களை எங்களோட நாம்ஸ் பிரகாரம் நாங்கள் எதெல்லாம் இப்போ சாப்பிட உகந்ததுன்னு நாங்கள் டிக் அடிச்சிருக்கோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை எது உகந்ததுலையோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அன்ஹைஜினிக் வெறும்படி கீழே கிடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் கீழே மேலே பரட்டிக்கிட்டு அந்த தண்ணி டேப் வாட்டர் சாதாரண ஒரு டேப் வாட்டரில் அதை கனெக்ட் பண்ணி மிக்சிங் பண்ணி அண்டா அண்டாக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க பாதுகாப்பானது பாதுகாப்பானதே கிடையாது அந்த இப்போ உள்ள போய் ஸ்லோவாக வேலை செஞ்சு அது எதாவது நமக்கு ஒரு நோய் உண்டாக்குறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சது சார் ஆனால் அதை சாப்பிட்ட உடனே வந்து ஒரு ஒரு குழந்தையோட ஒரு உயிரே எடுக்குதுன்னா எந்த மாதிரியான ஒரு ஆபத்தான எந்த அளவுக்கு ஆபத்தான கெமிக்கல் அதில் இருக்குன்னு எதாவது தெரிஞ்சதா சார் இல்லை தெரியலமா அதாவது அந்த பேச்சில் நிறையா கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அவங்க வந்து உணவுத்துறை அவங்க வந்து பார்த்துட்டு உணவு துறை இப்போ நாங்கள் எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு யாராவது இருந்திருக்கா ஏன்னா எதுவுமே ரிப்போர்ட்டு ஆகலை ஒன்று இந்த குழந்தைக்கு அதுக்கு ஒவ்வொரு இருந்திருக்கலாம் அந்த கெமிக்கல்ஸ் அந்த குழந்தைக்கு ஒவ்வாமையாக இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரே பேட்சில் இப்போ ஒரு பாக்ஸ் வருதுன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே அதுதான் இருந்திருக்கும் ஒரு பாக்ஸ் இப்போ நீங்கள் நானும் குடிக்கிறப்போ ரெண்டு பேருமே சஃபர் ஆனவனு சந்தேகப்படலாம் இப்போ எனக்கு வந்து இந்த ச இது பண்ணாங்க உங்களுக்கு மட்டும் பண்ணுதுன்னா ப்ராபிளியும் உங்ககூட அந்த கெமிக்கல் உங்களுக்கு ஒவ்வாமல் இருக்கா இப்போ இப்போ எப்படி சில மெடிசன்ஸ் எல்லாமே நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அதுலேயே போட்டிருப்பான் அலர்ஜி ஆகலாம் மூச்சுத்தணர் ஏற்படலாம் ப்ரெக்னென்ட் உமன் சாப்பிடக்கூடாது உமன் சாப்பிடக்கூடாதுன்னு ஸோ அது மாதிரி தெரியும் அந்த குழந்தைக்கு சேராமல் இருந்து சஃபகட்டை ஆகிருக்கலான்ற மாதிரி நாங்கள் வந்து இது வந்து இன்னும் கம்ப்ளீட் இன்னும் விஷயனுக்கு வரல ஆமாம் அட்டாப்சி ரிப்போர்ட்டும் எங்களுக்கு இன்னும் வரல அந்த குழந்தையோட ஆமாம் இன்னும் அதை வந்து போலீஸ் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஆனால் அந்த குழந்தை வந்து எந்த கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாங்களோ அந்த கம்பெனிக்கு மூலப்பொருள் சப்ளை பண்ணுறவங்க தான் நீங்கள் இந்த ரைட் போன சென்னை கம்பெனிக்கும் இங்கே சப்ளை பண்ணியிருக்காங்க இல்லை இங்கே வேறா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வேற இது தனி வேற ஜூஸே வேறே ஆனால் பேக்கிங்கெல்லாம் அங்கேயே பண்ணிடுறாங்க கிருஷ்ணகிரியிலேயே பேக்கிங்லாம் பண்ணி அங்கேருந்து பேக்கிங்காக வந்துடும் ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ்பிரி டேட் பார்க்கலாம் மேனுஃபேக்சர் டேட் பார்க்கலாம் இல்லை வேற ஏதாவது அதில் ஒரு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா எவரோ ரொம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஆனால் இங்கே ஃபேக்ட்ரிஸ் கிடையாது சென்னையில் அவங்க தனியாக அண்ட் ஆத்ரை நாங்கள் பிடிச்சது வந்து இது இதை தேடி போகும்பொழுது இது எங்களுக்கு சிக்குச்சு அந்த மாதிரி எக்ஸெப்டட எங்களுக்கு வந்தது தான் அது இப்போ ரீசெண்ட்டாக ஒரு நியூஸில் பார்த்தோம் சார் டாக்ஸிக் லிங்க்குங்கிற ஒரு ரிசர்ச்சில் வந்துட்டு நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்துகிற சால்ட் அண்ட் சுகரில் வந்து பாயிண்ட் ஒன் எம்எம்லேருந்து ஃபைவ் எம்எம் வரைக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கு அதாவது இந்த பிராண்ட் அந்த பிராண்டுங்கட்டு இல்லாமல் சின்ன ஒரு லோக்கல் மார்க்கெட் கிடைக்கிற லூஸில் கிடைக்கிற பொருள்லேருந்து பெரிய ப்ராண்ட் வரைக்கும் எல்லா சர்க்கரை உப்புலேயுமே வந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்லப்படுறதுனா மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி கேட்குறீங்க நீங்கள் சொல்றது வந்து சால்ட் அண்ட் சுகர் மட்டும் கிடையாதுங்க இதில் நான் இன்னும் சொல்ல போனால் ஃபிஷ்ஷாக அப்புறவங்களுக்கும் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வயிற்றுக்குள்ளே போகுது ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஸ்பாயிலிங் த சி ரிவர் பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டுறோம் அந்த மீன்கள் அதை தான் சாப்பிடுது வயிற்றுக்குள்ளே போயிடுது பிளாஸ்டிக் கண்டு எறியப்பட்டிருக்கு ஆராய்ச்சி மூலிமா அதை உண்மைப்படுத்தியிருக்காங்க நாட் ஓன்லி சுகர் நாட் ஓன்லி த சால்ட் நான் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு எல்லா ஃபுட்லையுமே இப்போ இருக்குது மாட்டு மாடெல்லாம் இன்றைக்கி பிளாஸ்டிக் திங்க ஆரம்பிச்சிடுச்சு பிளாஸ்டிக் பாவம் ரோட்டில் சுற்றுற மாடுகங்களுக்குலாம் இந்த சாம்பார் பையோட இலையோடு போட்டுடுறாங்க அப்போ அந்த மாடுங்கள் வந்து அது பிரித்து சாப்பிட தெரியாது அப்படியே சாப்பிடும் பொழுது நம்ம பிளாஸ்டிக்ஸ் அதோடய வயிற்றுக்குள்ளே போயிருக்கும் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்க அவங்க டாக்டர்ஸ்ட்டு சில மாடுகளுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த பிளாஸ்டிக்கு கிலோ கணக்கில் எடுப்பாங்க ஸோ அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் ஸோ போகிறச்சு அதெல்லாம் போய் நம்ம மசில்ஸ்லேயோ அல்ல குடல்லையோ ஒட்டிக்கும் பாட்டு குடலாகட்டும் மாட்டு குடலாகட்டும் அப்படியே சாப்பிட்றோம் ப்ராப்பர் வாஷ் இல்லைன்னா அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போக தான் போகுது கண்டிப்பாக போச்சுன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம பாடிக்கும் இட்ஸ் அந்நிய பொருள் அது போய் லங்கை எஃபெக்ட் பண்ணால் தான் அவசரம் உடனடியாக சிவியர் இது வரும் சிவியர் அடினல் கிளான் எஃபெக்ட் பண்ணும் ஹார்மோன்ஸை பூரா தாக்கும் ஹார்மோன்ஸை தாக்குறதுனா இம்பேலன்ஸ் பிட்வீன் த ஹார்மோன்ஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ் சொல்லிட்டு அப்போ பார்க்குறப்ப டயபெட்டிக்கு ஹைப்பர் டென்ஷனை ஒபேஸு மென்சுரல் டிஸ்டர்பஷன்ஸு ஓரியன்டேஷன் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை அது உண்டு பண்ணுது அது வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம இனிமேட்டு நம்ம இருக்கக்கூடிய நீர்நிலைகளாகட்டும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உப்புகளாகட்டும் எதாக இருந்தாலுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை மேக்சிமம் நம்ம தவிர்க்கிறது உணவுப் பொருட்களை நாங்கள் சூடாக கட்டாதீங்கன்னு ஏன் கூவி கூவி மக்கள்கிட்ட சொல்கிறோம் இந்த சூடாக கட்டின உடனே உள்ளுக்கார இருக்கக்கூடிய பால்தீன் வில் ரியாக்ட் வித் த ஹீட் ஹீட் ஆச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வில் கோ டு த ஃபுட் அந்த ஃபுட் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் பாய்சன் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் இந்த மாதிரி சிட்டிஸில் எல்லாம் நான் நார்மலாகவே ஆடு மாடு எல்லாம் வந்துட்டு இடத்தழை சாப்பிட்டு வளரதில்ல பேப்பர் சாப்பிட்டு பே பிளாஸ்டிக்கெல்லாம் சாப்பிட்றது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ சில உணவுப் பொருட்கள் கூட நம்ம தவிர்த்துக்கலாம் இது வேண்டாம் இது சாப்பிட்டா அதில் வந்து எப்படியோ பிளாஸ்டிக் கன்டென்ட் வந்துடுது அப்படின்னு இப்போ உப்பு சர்க்கரைங்கிறது நம்ம எப்படியுமே நம்ம அன்றாட லைஃப்பில் வந்து அதை எடுத்துக்காமல் இருக்கவே முடியாது எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அதில் வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஏத்துக்கிட்டு கொள்ள முடியாத மாதிரி தான் இருக்கு பட் நம்மளது வந்து நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட உப்புக்கள்லையும் அது இருக்கா இது வந்து மேலை நாட்களில் தான் வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நம்மளும் விகாட்டு செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கிறதுல தவறு கிடையாது இங்கேயும் அதே மாதிரி நம்மளும் நம்மளோட உப்புக்களை ஆகட்டும் நம்ம ஆகட்டும் நம்ம வந்து செல்ஃப் எக்ஸாமினிங் பண்ணிக்கிறதுல தவறே கிடையாது எங்கேயோ ஒரு தவறு நடக்கும் பொழுது நான் இங்கேயே நான் உடனே பிடிக்கிறேன் திருவண்ணாமலையில் குழந்த இறந்துருக்குங்க ஆனால் பட் நான் இங்கே சேவ் பண்ணணும் நான் என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை குழந்தைங்களை நான் சேஃப் கார்ட் பண்ணணும் அது மாதிரி நான் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் அந்த பிளாஸ்டிக்கு உண்டான நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணணுன்றது எங்களோட மூவ் இருக்கும் அடுத்த மூவ் அதுதான் இருக்கும் கண்டிப்பாக சார் நியூஸில் அதனால லங்ஸ் எஃபெக்ட் ஆகும் ஹார்ட் அட்டாக் கூட வரும் பார்க்குறப்போ நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது கண்டிப்பாக நான் தான் சொன்னேன் கண்டிப்பாக ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்போம் அதே மாதிரி வானகரமில் வந்துட்டு மீன்களை வந்து பதப்படுத்துறதுக்கு வந்து டெட் பாடிஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபார்முலின் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறது நிறைய கேள்விப்படுறோம் அது அதுலேயும் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் அந்த இப்போ கூட நாங்கள் பாருங்கள் ஜாயின்ட் ரைடுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் எப்போ போவோம் ஏன்னா நமக்கு சென்னையில் தான் நிறையா இருக்குது காசி மீன் ஆகட்டும் பட்டினப்பாக்கம் ஆகட்டும் நிறைய இருக்குது சிந்தாதரிப்பாட்டை ஆகட்டும் மாதிரி நிறைய இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மீன் மார்க்கெட் நிறையா இருக்குது ஸோ நாங்கள்லாம் அதை பார்த்துட்ருக்கோம் மேக்ஸிமம் நமக்கு நம்ம மக்கள் பார்த்தோம்னா ஃபார்முலின் அவ்வளோக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபார்முலியில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெரிய பெரிய மீன்கள் வருது பாருங்கள் நம்ம ஊரில் பிடிக்கிறத விட இப்போ கல்கட்டா பாம்பே இம்போர்ட்டடாக வர இம்போர்ட்டட் அந்த மாதிரி ஃபிஷஸில் வந்து அவங்க பண்ணணும் ஏன்னா வரணும் நம்ம மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்ச உடனே மேக்ஸிமம் பார்த்தோம்னா கடலுக்குள்ளே போயிட்டு வரப்போ பத்து நாள் பாஞ்சு நாளுக்குள்ளே வந்துடுவாங்க அவங்க அந்த ஐஸில் போட்டு வச்சுருவாங்க நல்ல போட்டுக்குள்ளே ஐஸ் இருக்கும் ஐஸ் ரூம்ஸில் நல்லா பேக் பண்ணி அதனால தர இதெல்லாம் க சின்ன சின்ன மீன்லாம் அடுத்த நாள் வந்து ஓடிடும் மேக்சிமம் நம்ம மீனவர்கள்கிட்ட நாங்கள் நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் அப்படி பண்ணும்பொழுதுக்கு நம்ம சென்னை வந்து சேஃபர் ஜோனில் தான் இருக்கிறோம் நம்ம அப்படி ஒன்றும் பெருசாக நாங்கள் வந்து பிடிச்சிருந்தோம்னா நான் இந்நேரம் அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லியிருப்போம் எப்படி இந்த ஆட்டுக்கறி நாங்கள் பிடிச்சோமோ நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சொல்லியிருப்போம் நாங்கள் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் திரும்ப இப்போ ஒரு ஜாயின்ட் ஆகிட்டு நாங்கள் பண்ண சேஃபான ஃபிஷ் வேணும்னா நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கிக்கிறது தான் சேஃபு சேஃபுங்க நம்மக்கிட்ட இருக்க மீனவர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க ஒரு சிலர் வந்து காசுக்காக ஆசைப்பட்டு பழைய மீன்கள் விற்கிறாங்களே இல்லையா மீதியெல்லாம் நம்மலாம் நிறைய மீன்கள் வந்து நல்ல நல்ல மீன்களே நமக்குலாம் கிடைக்குது நம்ம சென்னை பொறுத்தவரையில இட்ஸ் வெரி சேஃபர் ஹேண்ட்ஸ் நம்மளாம் இந்த கெட்டுப்போன இறைச்சி வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹோட்டலுக்கு வந்து சென்னையில் வந்து டெய்லி சப்ளை ஆகுதுன்னு நியூஸில் பார்த்தோம் நீங்களும் அடுத்தடுத்து நிறைய ரைடும் போயிட்டுருக்குறீங்க டே பிஃபோர் எஸ்டே கூட நீங்கள் எக்மோரில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு மீட் ட்ரெயினில் வந்து இறங்கியிருக்குன்னு இமீடியட்டாக ரைட் போனீங்க அதில் எவ்வளோ சார் நீங்கள் இந்த மாதிரி கிடைக்குது இப்போ எக்மோரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பிடிச்சோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கேஜி ஆஃப் ஆட்டுக்கு ஆடுகள் பிடிச்சோம் ஆடுகள்னு சொல்ல முடியாது மீட்டை பிடிச்சிருக்கோம் புரியுதுங்களா ஏன்னா தலை இல்லாமல் வெறும் ஒரு உளிச்ச தோல் கூட இல்லை உளிச்ச ஆடுகளை அவங்க வந்து சப்ளை பண்ணிக்காங்க இது வந்து ரா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர்லேருந்து இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம திருவி திருவி விசாரிக்கும் பொழுது ஜெய்ப்பூரில் வெட்டலை சிக்கர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்துலேருந்து இருந்து வெட்டி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஒரு நாலு டு அஞ்சு நாள் பக்கமான ஆடுகளை வெட்டினு அதை ட்ராவல் பண்ணி நம்ம கைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சென்னைக்குள்ளே வந்து அவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த சப்ளை வந்து உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லி எல்லா ஹோட்டலுக்கும் நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அதுக்குண்டான நடவடிக்கை மேல் நடவடிக்கையும் நாங்கள் எடுக்கிறதுக்கு இதுக்கு உண்டானது பார்த்துட்ருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி எல்லா கடைகளுக்கும் வார்னிங்கும் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கறிகள் இந்த மாதிரி சீப் ரேட்டில் வருது அப்படின்னு சொன்னோம்னா கேர்ஃபுல்லாக இருங்க நம்மளோட சென்னைக்குள்ளேயே ஸ்லாட்டிங் ஹவுஸ் நிறையா இருக்குது அந்த ஸ்லாட்டிங் ஹவுஸில் பண்ணுறத நீ தாராளமாக வாங்கி கொடுங்க ஏன்னா அவங்க டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க பொழுதுனைக்குமே அவங்க வந்து ஆடுகள் வெட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ கண்டினியூஸாக டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க அங்கே ஜிசிசி மக்கள் இருக்காங்க எல்லாமே இருக்கிறப்போ அவங்களோட கண்காணிப்பில் தான் கறிகள் வெளியே போகுது அதனால் நம்ம பயப்பட வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி ஆடுகள் எவ்வளோ சேஃப்னு நீங்கள் சொல்ல முடியாது அது வந்து தெர்மோகோல் பாக்ஸில் ஓட்டையும் உடசலும் வந்து சேர்ந்துது அப்படி வர்றப்போ எவ்வளோ தூரத்துக்கு அது இருக்கும் அப்படின்றதும் வந்து நம்ம சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ட்ரெயினில் ஆயிரத்தி அறநூறு கேஜிஸ் வந்து இறங்குதுன்னா அது கிட்டத்தட்ட அப்போது அது எத்தனை ஹோட்டல்க்கு சப்ளை ஆகுன்னே சொல்ல முடியாது இல்லையா பார்த்துக்குங்க ஒரு ஆடு வந்து பத்து கிலோ பத்துலேருந்து பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ ஓகே அவ்வளோ கூட இல்லை நாங்கள் தூக்கி பார்த்தப்போ பத்து கிலோ தான் இருந்திருக்கும் அப்போ அத்தனை ஆடுகள் வருது ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஒரு ஆடுகள் கொடுக்குறாங்கன்னா எத்தனை கடைகளுக்கு போனால் ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஒரு ஆடு இல்லை ரெண்டு ஆடும் எடுப்பாங்க பெரிய பெரிய கடை நிறுவனமாக இருந்தால் ரெண்டு ஆடு இல்லை மூணு ஆடு எடுப்பாங்க அப்போ பாருங்கள் எத்தனை கடைக்கு போயிருக்குன்னு நீங்கள் ஒரு பாக்ஸ்க்கு பார்த்துக்கணும் அப்போ இந்த மாதிரி மீட் டீகம்போஸ்ட் மீட் வந்து பெரும்பாலும் வந்து சின்ன கடைகளுக்கு போதா சார் இல்லை பெரிய ரெஸ்டாரெண்ட்டுகளுக்கும் சப்ளை செய்யும் பெரிய இருந்து சின்ன கடை வரைக்குமே போயிருக்கு அண்ட் அதே மாதிரி நீங்கள் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடை கடைகள்லையும் நீங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணியிருக்கிறீங்க நிறைய இடத்துல அதை டெஸ்ட் பண்ணும்போது அது அது சிக்கனே கிடையாது ஃபுல்லாக மைதாவை கோட் பண்ணி வந்து நம்ம மக்கள் அது சிக்கன் நினச்சி சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவாங்க அது உள்ளே அது இருக்கிறது சிக்கனே இல்லை <laughs> அது இல்லாமல் அது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் க கலக்கிறதா இருக்கட்டும் மீட்டு தப்பான டீகம்போஸ்ட் மீட் மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த அந்த ரைட் போனீங்களே சார் அதை பற்றி நிறையா கடைகள் நாங்கள் போனோம்மா நிறைய கலர் ஆட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இந்த லாலிபாப் சிக்கன்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க சோப்பு கலரில் போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்லாம் அதெல்லாம் எடுத்து பிரித்து பார்க்கும்பொழுது வெறும் மைதா தான் உள்ளே இருந்தது ஃபுல்லாக அந்த கலரிங் அந்த மைதா அந்த சிக்கனை நம்ம பிரிக்கும் பொழுது கைப்பூரம் கலராக இருந்தது அதுவே நாங்கள் ஆனோம் கடைசியில் பார்த்தோம்னா அதில் வந்து எலும்பு மேலே சும்மா மைதா மாவை வந்து ஒரு ஒரு இது மாதிரி இப்போ உருண்டை பிடிச்ச மாதிரி வச்சு அதை வந்து சிக்கன் லாலிபாப் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கேஸ்களையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த கலர் ஆட் பண்ணுறது எங்கே போனாலும் ஒன்றும் ஆனால் முதல்ல இருந்ததுக்கு ஒரு இரண்டு ஆண்டு ஒரு மூணு ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது வெகு அளவில் நாங்கள் குறைச்சிருக்கிறோம் இந்த கலரிங் ஏஜெண்ட்டை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் எங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கிதோ சிவியர் வார்னிங் விட்ருக்குறோம் எங்களுக்கு மக்களே காட்டி கொடுப்பாங்க சார் நான் வா வந்து சாப்பிட்டேன் சார் என்ன கலர் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வந்து இப்போ ரீச் ஆகிடுது உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒத்தினு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்குள்ளே அங்கே போய்டும் அந்த ச அந்த போய்ட்டு அந்த கடைங்களுக்கெல்லாம் ஃபுல் ரைட் பண்ணி கிச்சி கிச்சன் எல்லாம் சரி இல்லைன்னா உடனே கிச்சன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி கலர்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி இப்போ எரிஞ்சிட்டு வந்துடுவோம் அவங்க மேலே க நடவடிக்கைலாம் எடுத்துருப்போம் கண்டிப்பாக சார் அதை நாங்கள் பார்க்க முடியுது அடிக்கடி நீங்கள் தொடர்ச்சியாக குறைஞ்சது ஒரு வாரத்தில் நாங்கள் நியூஸில் பார்க்கவே ஒரு குறைஞ்சது ஒரு மூணு ரைடாவது வீக்லி நீங்கள் போய்ட்டு அதை நியூஸில் நாங்கள் பார்க்க முடியுது மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆனால் இது இந்த மீட்டில் வந்துட்டு கலர் ஆட் பண்ணுறாங்கங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிது டீகம்போஸ்ட் மீட்டுங்கிறது இப்போ ரீசண்டாக தெரிஞ்சிருக்கு அது அது மீட்டே இல்லை வேற ஒரு 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 ஏதோ ஒரு மைதா ஃபிள ஃப்ளார் ஏதோ வந்து மிக்ஸ் பண்ணி அதை சிக்கன் ஏமாற்றி விற்கிறாங்கிறது இன்னும் அதெல்லாம் ஏற்றுக்கவே ஏற்றுக்கவே முடியாதுமா ஏமாத்துறாங்க எதுக்கு ஏமாத்துறாங்கன்னு தெரியல காசுக்காக உணவு தொழில்ன்றது வந்து ஒரு ஒரு புனிதமான தொழில் உங்கள் ஒரு கடையை போய் உன்னை நம்பி நான் வர்றேன் சாப்பாடு நீ நல்லா பண்ணியிருப்பேன்னு நான் வந்து சாப்பிடும் பொழுது அதை என்ன ஏமாத்துற அப்படின்றப்போ அது வந்து அந்த கடவுளுக்கு அது பொறுக்காது இட்ஸ் நாட் அ ரைட் திங் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம அது வந்து ஆயிரம் கோடி இருந்தாலும் நமக்கு வர வேலை உணவு தான் நமக்கு முக்கியம் ஒரு மனிதனுக்கு இன்னொரு நியூஸும் அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்த நியூஸில் வந்துட்டு அதை பார்த்து சிரிக்கிறதா இல்லை பண்ணியாக எடுத்துக்கிறதேன்னு தெரியல பூண்டு வேலை ஏறிடுச்சின்னு சொல்லிட்டு பூண்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக சிமெண்ட் வச்சுருந்துருக்குறாங்க அது எப்படி சார் அந்த பூண்டோட தோல் மாதிரி அது ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்களே நம்ம தான் நம்ம ஊர்லலாம் இல்லை நானும் பய பயந்துட்டு பார்த்தோம் ஏன்னா நமக்கு வந்து மெயினாக கோயம்பேடு தான் நமக்கு ஹப்பு அதனால் அங்கேயே எல்லாம் போய் பார்த்தா பூண்டெல்லாம் அந்த மாதிரி பூண்டெல்லாம் நம்மகிட்ட எல்லாம் கிடையாது ஏதோ நார்த் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம இல்லை இல்லை நான் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கங்களேன் வெளி ஸ்டேட்டில் நான் உடனடியாக நான் அங்கே இறங்கி ஆராய்ச்சி பண்ணிவிடுவேன் ஏன்னா நான் அங்கேருந்து இங்கே எங்கேயாவது சப்ளை பண்ணி நம்ம மக்கள் கைக்கு போய் சேரக்கூடாது உடனடியாக நான் ஒரு டீம் அதுக்கு தமிழ் ஸ்பெஷல் டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி உடனே ஒரு சிறு குட்டி ஆராய்ச்சி பண்ணலாம் எப்படி அந்த பாட்டில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோமோ அது மாதிரி டக்குன்னு ஒரு ஒரு இன்ஸ்பெக்ஷன் போட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் ரைட் ஒரு வேவ் பார்ப்போம் அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போல்லாம் நிறைய குறைச்சிட்டோம் நாங்கள் மக்கள் வந்து கொஞ்சம் சேஃபர் ஹேண்ட்ஸ்க்கு நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் அவ்வளோதான் நான் ஃபுல் முழுமையாக கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நான் குறைச்சிருக்கிறேன் இப்போ ரீசண்ட்டாக நிறைய கேன்சர் வர்றதுக்கான அறிகுறிகள் வந்து நிறைய பேருக்கு இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இப்போ இந்த மாதிரி நிறைய ஃபுட்டுனால் இந்த உணவுப் பொருட்கள் பயன்படுத்துகிற பொருட்கள்லையோ நிறைய கேன்சரை உண்டாக்குற கெமிக்கல்ஸோ இல்லை ஆபத்தான விஷயங்களும் இருக்கிறத பார்க்க முடியுது எந்தெந்த ஃபுட்டில் சார் அதிகமாக வந்து கேன்சரை உண்டாக்குற அல்லது லங்ஸுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற கெமிக்கல்ஸ் கலக்கப்படுறது வந்து நீங்கள் மக்கள் முதல்ல நமக்கு வந்து ஃபுட்லெல்லாம் ரெண்டாவது தான் இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுத்து தனக்கு முழு மூச்சையாக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து குட்கா குட்கா பான்பரா அந்த மசாலா கூலிப் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஃபுட்டாக வச்சு வாய்க்குள்ளே வச்சுக்கிறாங்க அதுதான் மென்று 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 நிறைய பார்த்தீங்கன்னா த்ரோட் கேன்சர் அல்சர் மவுத் கேன்சர் லிப் கேன்சர் டங் கேன்சர் குடல் கேன்சர் நிறைய பேர் அதில் தான் வர்றாங்க அடுத்தப்பில் தான் இப்போ உணவு முதலெல்லாம் உணவு குழந்தை இருந்தது ஃபேக்ட்ரிகள் மூலியமாக கேன்சர்கள் வந்துக்கிட்டு இருந்தது கழிவுநீர்கள் அந்த கெமிக்கல் கலந்ததெல்லாம் அதில் வந்து அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த பொருட்கள் வந்து நிறையா வருது இந்த நிக்கோட்டின் கலந்த குட்கா இந்த மாதிரி பண்ணும் பொழுது பான் மசாலா இந்த மாதிரி ப அதுதான் நிறையா வருது இப்போ உணவுகள்னு எடுத்துக்கிட்டால் ஹை கலரிங் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்க அந்த இடத்துலலாம் நம்ம பார்க்கலாம் அதனால தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப நான் வந்து நான் வந்து ஹை கலர் யூஸ் பண்ணாதீங்க வீட்லேயும் சரி ஒரு பிரியாணி ப்ரிப்பர் ஆனாலும் சரி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரிப்பர் ஆனாலும் சரி ஒரு கிரில் சிக்கன் பண்ணாலும் சரி எதுக்குமே இந்த கலர் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் வந்து திரும்ப திரும்ப நான் அறிவுறுத்துக்கு காரணம் இந்த கெமிக்கல் எந்த ரூபத்துலேயும் இருக்கலாம் இட் மேபி இந்த ஜூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ்லேயும் கலரிங் தான் பஞ்சு மிட்டாய் நீங்கள் பார்த்தீங்க அப்படியே நாங்கள் பேன் பண்ணோம் அப்படியே விரும்பி ஆமாம் பஞ்சு மிட்டாய் அது அப்படியே பேன் பண்ணணும் வந்து என் தவறுன்னு நான் வந்து மேக்சிமம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒருத்தர் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா நீங்க ஒரு நாலு பேர்த்துட்டு சொல்லணும் அதுதான் வந்து நான் முறையொலிய நானாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அது வந்து போர் அடிச்சுடும் நான் தான் சொன்னாலும் சரி எப்ப வந்தாலும் இவரை வந்து தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அது வந்து நான் நல்லா இல்லை நான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்க இப்போ உங்க வீட்டில் நீங்க இருக்கிறப்போ உங்களோட அக்கா அம்மா கிட்ட நான் போனேன் இன்டர்வியூ பண்ணேன் அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணேன் இந்த மாதிரி வேணாமா நம்ம வீட்டில் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல கிட்ட இருந்து அந்த அந்த கலரை தூக்கி நீங்கள் வெளியே போட்டுருங்க நம்ம நமக்கு டேஸ்ட்டே இல்லைனாலும் பரவாயில்லமா கலரே இல்லைன்னா பரவாயில்ல இயற்கையாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோம்னா அது அது உயிர் பண்ணுவோம் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் எல்லா வீட்டுக்குமே வந்து நான் வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்கலாம் முடியாது என் வீட்டில் நான் சுத்தம் பண்ணிட்டேன் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் உங்கள் விஷய சுத்தம் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணுக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க வீட்டில் சுத்தம் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாகவே நம்மளே தங்கலாம் இயற்கைனா என்ன அப்படின்றது வந்து வரணும் செயற்கைனா என்ன அந்த செயற்கையில் என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக சார் இப்போ நம்ம வீட்டில் சமைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை சேஃபாக நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம சமைக்கிறோம் என்றைக்காவது வந்து நம்ம ஹோட்டல்ஸ்க்கு போகிறோம் ஃபேமிலியோட ஒரு அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இப்போ அப்போ ஹோட்டல்ஸ்க்கு போகும்போது நம்ம சேஃபான ஹோட்டலை எப்படி சார் சூஸ் பண்ணி போகிறது இன்றைக்கி நிறைய பாரம்பரிய ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குடா நிறையா இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ் புதுசு புதுசாக வர்றாங்க நல்லாவே கொடுக்குறாங்க வெரி குட் ஃபுட்ஸ் தர் கிவிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுக்குறாங்க நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க சரி நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா நான் சில டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க நல்ல ஹோட்டலாக இருக்கா அப்படின்னு போனோம்னா உள்ளுக்க வெளியே தோற்றங்களை வச்சு பார்க்க வேண்டாம் வெளி தோற்றங்கள் ஓரளவுக்கு எல்லாமே பார்த்து பாஷாக இருக்கும் டேபிள் டேபிளெல்லாம் இருக்கும் முதல்ல நான் போய் கை கழுவு அந்த கை கழுவுற இடத்த பாருங்கள் சுத்தமாக இருக்காங்க அந்த கடைக்காரரு தான் கடைக்கு குவாலிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பேசினை வந்து அவர் சுத்தமாக வச்சுக்குவார் எவ்ரி ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் ஒன் ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து அவர் ஒரு பணியாளரை போட்டு அது த அந்த சாதம்னா அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடம் பார்க்குறப்பேவி அதை வச்சே நீங்கள் பண்ணலாம் ரெண்டாவது உங்களுக்கு கிச்சனை பார்க்கலாம் இன்கேஸ் உங்களால் கிச்சன் பார்க்க முடிஞ்சதுன்னா சீத்துருவில் இருக்குது பார்க்க முடிஞ்சுதுன்னா அதில் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்க்க முடிஞ்சதுன்னா அது பெட்டர் அதை வச்சுக்கணும் மூணாவது நம்ம அர்ஜென்ட்டாக போகிறப்போ ஒரு டிராவல் இருப்போம் ஒரு ஹோட்டல் போகிறோம் எல்லா ஹோட்டல்லையும் வந்து டாய்லெட்ஸ் வந்து இருக்கும் டாய்லெட்டை பாருங்கள் இன்கேஸ் அந்த டாய்லெட் சுத்தமாக இருக்குது அப்படின்னாவே அங்கே சுத்தம் இருந்தனா இங்கே சுத்தம் இருக்கும் ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் நான் இது வந்து நம் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணக்கூடியது நான் கைக்கல்ல ஒரு இடமே சரி இல்லைன்னா நாங்களாம் வெளியே வந்துடுவேன் இப்போ பக்கத்தில் வேறு எங்கேயாவது அடுத்த இதில் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்துடுவேன் கிச்சுன்னை நீங்களே பாருங்களேன் ஒரு ஸ்டாண்டர்டான ஹோட்டலில் போய் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் அந்த அடமெல்லாம் எப்போவுமே தொடச்சுட்டே இருப்பாங்க கீழே எதுவுமே ரொம்ப அந்த சோக்கு இல்லாமல் அது மக்கள் வலுக்கி உள்ளாமல் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க ஸோ டாய்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுருப்பாங்க ஒரு குவாலிட்டியான ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட் ஈஸிலி ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி போகலாம் அதே மாதிரி இந்த க கலரிங் எல்லாம் இல்லாத உணவு கொடுப்பாங்க இருக்கையா அந்த மாதிரி கடைகளுக்கு தாராளமாக நீங்கள் போய் சாப்பிடலாம் இதுதான் சின்ன சின்ன டிப்ஸ் அதே மாதிரி நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் க்ளவுஸ் ஆகட்டும் மேலேரெண்ட் வித் நீட் ட்ரெஸ் கிளியர் ட்ரெஸ் போட்டிருக்கணும் கேப் அணைஞ்சிருக்கணும் மாஸ்க் போட்டு தான் அந்த மாதிரி இருந்ததுனாவே வி கேன் ஜட்ஜ் அந்த குவாலிட்டி வந்து உள்ளுக்கார நல்லா வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணி போகலாம் நான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நல்லாயிருக்குன்னு சொல்ல விரும்பல நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இட் வில் பி குட் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் குட்டாக இருக்கும் உள்ளே அது பெரிய வே ஆஃப் ப்ரிப்ரேஷன்லாம் நல்லாயிருக்குன்றது என்னோடய அனுமானம் Sir, thank you so much. Thank you so much. Oh, thank you. Or oh, to find the perfect water. Experience water like never before. Admissions open at Steven Rishura College of Engineering and Technology, Pondicherry. Bad Rabbit, India's finest audio variable brand. Starting at Triple Nine.